ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் வவ்வல்ஸ் எழுத்துக்களுடைய மூன்றாவது பாகம். இன்னைக்கு 9வது வகுப்புல நம்ம பார்க்க போறது வவ்வல்ஸ் எழுத்துக்கள் இரண்டாவது எழுத்தாக வரும் பொழுது அது எந்த வகையான ஓசையை வெளியாக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போறது கான்சனண்ட் முதல் எழுத்தாகவும் வவ்வல் லெட்டர் இரண்டாம் எழுத்தாகவும் வந்தால் அது என்ன வகையான ஓசையை வெளியாக்கும். போன பாடத்தில் நம்ம பார்த்தது பி பிளஸ் ஏ பார்த்தோம். இந்த பாடத்தில் பார்க்க போகிறது சி பிளஸ் ஏ, சி பிளஸ் ஐ, சி பிளஸ் இ, சி பிளஸ் ஓ அண்டு சி பிளஸ் யூ. நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். சிஏ அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையில் என்ன வகையான ஓசையெல்லாம் வெளியாகும், சிஐ என்பது எந்த வகையான ஓசைகளை வெளியாக்கும், இவ்வாறு நாம் என்ன செய்ய போகிறோம். சியோடு வவ்வல்ஸ் லெட்டர்ஸ் ஐந்துமே இணையும் பொழுது என்ன வகையான ஓசைகள் வெளியாகும் என்பதை படிக்க போகிறோம். முதல் லெட்டர் சியோடு ஏ இணையும் பொழுது சிஏ என்று இணைந்தால் கா கே என்று ஓசைகள் வெளியாகும். சிஏ இணையும் பொழுது கா கே. பாருங்க, முதல் வார்த்தை கார், கார், சிஏஆர். கார் என்றால் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். நம்ம கார் யூஸ் பண்ணி என்ன செய்வோம், டிராவல் பண்ணுவோம். அடுத்த வார்த்தை கால், சிஏஎல்எல், கால். கால் என்றால் அழைப்பது. ஃபோனில் கால் பண்ணுறோமா இல்லையா, கால் என்றால் அழைப்பது. அடுத்து காட், காட் என்றால் என்ன, காட் என்றால் வண்டி என்று அர்த்தம். ஏதோ ஒரு வண்டி, ட்ரெயினில் காட்டு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன செய்வோம், ரயில் வண்டி என்ன செய்வோம், காட்டுன்னு சொல்லுவோம். இப்படி காட் என்றால் வண்டி என்று அர்த்தம். அடுத்து பாருங்க, சிஏ என்பது கே என்ற ஓசையும் வெளியாக்கும். கேப், கேப் என்றால் வாடகை கார், வாடகை கார். அடுத்து கேப், சிஏபி, கேப் என்றால் தொப்பி. கேப்னா என்ன, தொப்பி. அடுத்த வார்த்தை கேட், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை கேட். கேட்னா என்ன, பூனை. ஸோ இங்கே சிஏ என்று இணையக்கூடிய எழுத்துக்கள் கா என்ற ஓசையையும் கே என்ற ஓசையையும் வெளியாக்குகிறது. அடுத்து பார்க்க போகிறது சிஇ, சிஇ இணைந்தால் சே என்ற ஓசையும் சி என்ற ஓசையும் வெளியாகும். பாருங்க, முதல் வார்த்தை செல், இதில் செல் என்றால் என்னது, நம்மளுடைய செல்போன் இருக்கா இல்லையா, செல்னா சிறியது, செல்போன், அதில் உள்ள செல். இப்படிங்கிற வார்த்தையில் சே என்ற உச்சரிப்பு கொடுக்குது. அடுத்து சென்ட், சென்ட் என்றால் நூறில் ஒரு பங்கு, நூறில் ஒரு பங்கு. இப்போ நம்ம இடத்த நம்ம அளக்க போகிறோம், அப்போ என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு சென்டி இடம் அப்படி சொல்லுவோமா இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஏக்கரில் நூறில் ஒரு பங்கு தான் ஒரு சென்டு அளவு. அடுத்து பார்க்க போகிறது சென்சஸ், சென்சஸ்ன்னு சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதை குறிக்கவுமா இல்லையா, அதான் என்னது சென்சஸ். இந்த மூணுலையுமே சிஇ என்பது சே என்ற ஓசையை வெளியாக்குகிறது. அடுத்து பார்க்க போகிறது சிஇ இணைந்து சி என்ற ஓசை வெளியாக்கக்கூடிய வார்த்தைகள். சிமெண்ட், சிஇஎம்இஎன்டி, சிமெண்ட். இங்கு சிஇ என்பது சி என்ற ஓசையை வெளியாக்குகிறது. அடுத்து சீலிங், சீலிங் என்பது ஒரு இடத்துடைய மேற்கூரை. இப்போ நம்ம ஃபேன் ரெண்டு வகை இருக்குது, அப்படி தானே, ஒன்று வந்து சீலிங் ஃபேன், இன்னொன்று வந்து
டேபிள் ஃபேன். ஸோ நம்ம தலைக்கு மேலே நம்ம வச்சிருக்கிறது சீலிங் ஃபேன். என்ன அர்த்தம்? மேறு கூரையில் உள்ள ஃபேன் என்று அர்த்தம். அடுத்து பார்க்க போறது சீடு. அடுத்து பார்க்க போறோம் சீடு என்றால் கீழ்படிவது. சீடு என்றால் கீழ்படிவது அல்லது கட்டுப்படுவது என்று அர்த்தம். அடுத்து பார்க்க போறது சியோடு உள்ள அடுத்த வார்த்தை சிஐ. சிஐ என்று இணையும் பொழுது சி மற்றும் ச என்ற ஓசைகளை வெளியாக்குகிறது. சிஐ உள்ள வார்த்தைகளை பார்க்க முதல்ல சிட்டி, சிஐடிஒய், சிட்டி. சிட்டி என்றால் நகரம் சொல்லுவோமா இல்லையா? கிராமம் இது சிட்டி சொல்லுவோமா இல்லையா? இந்த சிட்டி. அடுத்து சிட்டிசன். சிட்டிசன் என்றால் என்ன அர்த்தம்? குடிமகன். இந்தியன் சிட்டிசன் சொல்லுவோமா இல்லையா? இந்திய குடிமகன். அடுத்து பார்க்க போறது சீங்கிற ஓசையில் உள்ள வார்த்தை சிட்டடல். சிட்டடல் அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டுடைய கோட்டை. சிட்டடல் அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டுடைய கோட்டை. அடுத்து ச என்று வரக்கூடிய ஓசை. சிஐ இணையும் பொழுது ச என்ற ஓசை வரக்கூடிய எழுத்துக்கள் சர்க்குலர். சர்க்குலர் என்றால் சுற்றறிக்கை. ஸ்கூல்ல வந்து நாளைக்கு லீவு அப்படின்னு செய்வோம். நம்ம வந்து செய்வோம் ஒரு அறிக்கைய அனுப்புவோம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் அதை கொண்டு போவாங்க. அதுக்கு பேர் என்னது? சுற்று அறிக்கை. அதான் என்னது இங்கிலீஷ்ல சர்க்குலர். இங்க வந்து சிஐ தான் இருக்குது ஆனா சங்கிற ஓசைய வெளியாக்குது. அடுத்து சர்க்கஸ். சர்க்கஸ் சிஐஆர் சியூஎஸ். சர்க்கஸ்னா என்ன? எல்லாரும் பார்த்துருக்குறோம். கோமாளிகள் நகைச்சுவைக்காக என்ன செய்வாங்க? விளையாட்டு காட்டுவாங்க. இதான் என்னது? சர்க்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சர்க்கிள். சர்க்கிள்னா என்ன? சர்க்கிள். சர்க்கிள் என்றால் வட்டம். அப்படிதான் இங்க சிஐ என்ற வார்த்தைகள் ச என்ற ஓசைகளை வெளியாக்குகிறது. அடுத்து பார்க்க போறது சிஓ. சிஓ இணைந்து கோ என்ற ஓசையும் கா என்ற ஓசையும் க என்ற ஓசையும் வெளியாக்குகிறது. சிஓ என்பது கோ, கா, க இந்த மூன்று ஓசைகளையும் வெளியாக்குகிறது. முதல்ல பார்க்க போறது சிஓஏடி, கோட். சிஓஏடி கோட். கோட்னா என்ன? மேல் சட்டை. நம்ம போட்டிருக்க சட்டைக்கு மேல ஒரு சட்டை போடுமா இல்லையா? அதான் என்னது? கோட். அடுத்து பார்க்க போறது காங்கிற ஓசை. காயின், காயின் அப்படின்னா என்ன? துட்டு. நம்ம பணமா இருக்கிறது பணம் காசு சொல்லுவோமா இல்லையா? அந்த காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த காயின் இருக்கா இல்லையா? அதான் என்னது? காங்கிற ஓசை, காயின். அடுத்து கேங்கிற ஓசை, கன்சோல். முதல்ல கோங்கிற ஓசை, அடுத்து காங்கிற ஓசை, அடுத்து வெறும் க. கன்சோல். கன்சோல்னு சொன்னா ஆறுதல் சொல்லுவது, ஆறுதல் கூறுவது, அதான் கன்சோல். மறுபடியும் கோங்கிற ஓசை கோல். கோல்னா என்ன? நிலக்கரி. கோல் என்பது நிலக்கரி. அடுத்து காங்கிற ஓசை காக். சிஓசிகே காக். காக் என்றால் சேவல். காக் என்றால் சேவல். அடுத்து பார்க்க போறது வெறும் க. கன்சல்ட். கன்சல்ட் என்றால் ஆலோசனை செய்வது. கன்சல்ட் என்றால் ஆலோசனை. அடுத்து பார்க்க போறது சியு. சியு என்பது கூ என்ற ஓசையும் க என்ற ஓசையும் வெளியாக்குகிறது. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது க என்ற ஓசையுள்ள வார்த்தைகள் கட். சியூடி கட். இதை நாம குட் என்று வாசிக்க கூடாது. வாசிக்க வேண்டிய முறை என்ன? கட். சியூடி கட். க
கட் என்றால் வெட்டுவது. அடுத்து கர்ட், கர்ட், கர்ட் என்ன, தயிர், நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய உணவு பொருள் தயிர், அதுவும் கேங்கிற ஓசை. அடுத்து கப், கப்புனா என்ன, கோப்பை, டீ குடிக்கிறதும் ஒரு டீ கப்பு. விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சா கொடுக்கறது ஸ்போர்ட்ஸ் கப்பு, அது என்னது வெற்றி கோப்பை. இப்படி சியூபி கப்பு, கப்புனா என்னது கோப்பை. அடுத்து சியுங்கிற வார்த்தை கூ என்ற ஓசை வெளியாக்கக்கூடிய எழுத்துக்கள் குஷன். குஷன்னா என்ன, மெத்தை, குஷன் என்றால் மெத்தை. அடுத்து பார்க்கறது குக்கு, குக்கு என்பது குயில் வகை தந்த ஒரு வகை பறவை, குயிலை போன்ற அந்த வகையான பறவை, அதான் குக்கு. அடுத்த வார்த்தை குல்வெட், 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 குல்வெட் என்றால் பாலம் என்று அர்த்தம். பாலம் ஒரு நதியில ஒரு தண்ணியை கடப்பதற்காக யூஸ் பண்ணக்கூடிய பாதை, பாலம் என்று அர்த்தம். இவைகள் தான் சியு என்று ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளின் உச்சரிப்பு முறைகள். நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது போன்று ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது சியு என்று உருவாகக்கூடிய வார்த்தைகள். அதே மாதிரி சிஓ என்ற வார்த்தைகளும் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் டிக்ஷனரி இருந்தால் எடுத்து பாருங்க, டிக்ஷனரியில் சியை வச்சு வரக்கூடிய என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் இன்றைய பாடம். இன்றையுடைய பாடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.